Hi friends, welcome to Murud Designer. इनके इंद वीडियो ले इनके रोम्बा पुड़च्चा टॉपिक बत्ती पाका पोरों. नान चिन्ना वयसुला स्कूल पढ़िक्कुम पोदु नोटबुक्स वांगणुम अप्पडिनाक्का अदनोडे अट्टपडत्तुल इरुक्क पिक्चर्स पार्त्तु एनक्कु एदु रोम्बा पिडिच्चिरुक्कुन्नु सेलेक्ट पन्नि तान वांगुवेन. मेइना पात्तींगन्ना रफ नोट अदु सेलेक्ट पन्नुवेन. मत्त नोट एल्लाम कूड उरा पोट्टु वेच्चिरुवोम. रफ नोट उरा पोड माट्टोम. अदनाल अदनोडे अट्टपडम वंदु रोम्बा अழகா इरुक्कणुम अप्पडिनु सोल्लि पाप्पेन. अदुक्कु अप्पुरम वलर्न्ददुक्कु अप्पुरम नम्मलोड कुழந்தைங்க फोटो इदुल वरकूडादा अप्पडिன்ற मारी ओरु ஏக்கம் இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் போட போகிறேன். உங்களுக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்க வியூவர் அப்படின்னா எங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க கண்டென்ட் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் www.classmateshop.com அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம அந்த கிளாஸ்மேட் நோட்னுடைய கவரை வந்து கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு அந்த ஆப்ஷனில் www.classmateshop.com கஸ்டமைஸ் அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் கிளாஸ்மேட் கஸ்டமைஸ்டு நோட் புக். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் ஓப்பன் ஆனதும் அது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி நோட்டு வேணும் அப்படின்ட்டு ஒரு 6 கொஸ்டின் கேட்கும். அதுக்கெலாம் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 pages நோட் புக் வேணுமா இல்லை 172 pages நோட் புக் வேணுமான்னு கேட்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் வந்து 140 pages நோட் புக் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் சைஸ் நோட் புக் வேணுமா இல்லை லாங் சைஸ் நோட் புக் வேணுமான்னு கேட்கும். நான் ஸ்மால் சைஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லாங் சைஸ் வேணுனாலும் நீங்கள் லாங் சைஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து ரூல்டு வேணுமா அன்ரூல்டு வேணுமான்னு கேட்கும். நான் ரூல்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கீழே கண்டினியூ பட்டன் அழுத்தணும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ரீன் லைன் வந்து ஃபில் ஆகிட்டே வரும் பாருங்கள். நம்ம அவங்க கேட்குற அந்த 6 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோன்னா அந்த க்ரீன் லைன் வந்து ஃபில் ஆகிடும். அடுத்து 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா சென்டரில் ஸ்டாப்லர் போட்ட மாதிரி நோட் புக் வேணுமா இல்லை ஸ்பைரல் பண்ண மாதிரி நோட் புக் வேணுமான்னு கேட்கும். இதெல்லாம் செலக்ட் பண்ணி முடித்ததும் அவங்க வந்து ஒரு பேக்கேஜ் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு பேக்கில் வந்து 6 நோட் புக்ஸ் இருக்கும், ஒரு பேக்கில் 12 நோட் புக்ஸ் இருக்கும், ஒன்றுத்தில் வந்து 18 இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேக்குக்கு என்ன அமௌண்ட் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கொடுப்பாங்க. அதில் நம்மளுக்கு எத்தனை நோட் புக்ஸ் வேணுமோ எந்த பேக்கேஜ் வேணுமோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 6 நோட் புக் இருக்க மாதிரியான பேக்கேஜை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து கண்டினியூ கொடுக்கணும். அதில் சில கண்டிஷன்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு உங்கள் பிக்சரை வந்து அந்த கேன்வாஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. செகண்டு பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு பார்டருக்கு பக்கத்தில் எந்த டெக்ஸ்ட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க பிரிண்ட் பண்ணி கட் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் கட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் லெஃப்ட் சைடு பார்டரில் எந்த டெக்ஸ்ட்டும் இருக்காமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபோட்டோ உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா போர்ட்ரேட்டில் வேணுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பிரைட்ஸ் பிரச்சனை வர மாதிரி எந்த ஃபோட்டோஸும் வைக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சினிமா ஸ்டார்ஸு இல்லை ஸ்போர்ட்ஸு இல்லைன்னா டிவி கேரக்டர்ஸு கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வைக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரிவ்யூவை பார்த்து செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் பட்டன் கிளிக் பண்ணணும். அடுத்து 6th கொஸ்டின் வரும். ஐ அக்ரி தீஸ் டேர்ம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் தான் உங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் இமேஜஸ் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணலாம். இப்போ ஃபோட்டோஸ் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் இதில் அப்லோட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபோட்டோஸ்லாம் தனியாக ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோஸ் தான் வந்து இதில் அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் அப்லோட் இமேஜின்னு கொடுத்ததும் உங்களுக்கு வந்துட்டு அந்த 6 நோட் புக்குக்கான கேன்வாஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஒன்றுத்துலேயும் மேலே அந்த 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டிய ஃபோட்டோ வச்சு அந்த ஃபோட்டோவில் கார்னரில் சின்ன சின்ன ஸ்கொயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாக்கா ஃபோட்டோ ரீசைஸ் ஆகும். ரீசைஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக பொசிஷனில் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஃபோட்டோ செட் பண்ணி முடித்ததும் அங்கே பக்கத்தில் இருக்க ஆரோவை கிளிக் பண்ணணும். அது நெக்ஸ்ட்டு கேன்வாஸ்க்கு மூவ் ஆகும். அடுத்து கீழே இருக்க ஆரோவை கிளிக் பண்ணிங்கனாக்கா அப்லோடுன்னு காட்டும். அதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு அடுத்த கேன்வாஸ்க்கு என்ன இமேஜ் தேவையோ அதை நீங்கள் எடுத்து செட் பண்ணிக்கலாம். இந்த 6 கேன்வாஸ்க்குமே வந்துட்டு இதே மாதிரி process தான் பண்ணனும். ஃபுல்லா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டு காட்றேன். இப்போ நான் 6 கேன்வாஸையும் ரெடி பண்ணிட்டேன். ஒன்னொண்ணா காட்றேன் பாருங்க. இது ஃபுல்லா நம்ம ஒரு டைம் செக் பண்ணிட்டு மேலே சேவ் னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணனும். இப்போ இந்த பேஜ்ல செக் அவுட் னு வரும். அதை கிளிக் பண்ணனும். செக் அவுட் கிளிக் பண்ண உடனே அது ஒரு processing நடக்கும். ஒரு ஃபைனலான அப்லோட் processing நடக்கும். அது வந்து இந்த அப்லோட் முடிஞ்சதும் நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அப்லோட் பண்ண பிக்சர்ஸ் எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா அப்லோட் ஆயிடுச்சு அப்படினு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டுவாங்க. அதுக்கு அப்புறம் நம்மள வந்துட்டு லாகின் பண்ண சொல்லுவாங்க. ஒரு இமெயில் ஐடி இல்லனா மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணுங்க அப்படினுவாங்க. எப்படி Amazonல வந்து நம்ம ஒரு ஆன்லைன் ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர் பண்ணுவோமோ அதே process தான் இங்கேயும் நடக்கும். இப்போ வந்து நான் இத ஆர்டர் பண்ணல. லாக்டவுன் சீசன் அப்படின்றதனால நான் வந்து இந்த நோட் ஆர்டர் பண்ணல. இது ஆர்டர் பண்றதுக்கு ஒரு opportunity இருக்கு, ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத காட்றதுக்காக இந்த வீடியோ போட்டுருக்கேன். அதனால நான் இந்த ஸ்டெப்ஸ்க்குள்ளலாம் நான் போகல. இதுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க எப்போதும் as usual Amazonல பண்ற மாதிரியான இதுதான். நீங்க அது வந்து செக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் फ्रेंड्स. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. Thanks for watching.